Hi friends, welcome to Goma Samayal. இன்னைக்கு நம்ம கோமா சமையல்ல மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். அரை கிலோ மத்தி மீன் ஃபஸ்ட்டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூளை சேர்த்து பிரட்டி வச்சுருக்கேன். நீச்சி வாடை வராத அளவுக்கு ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவு புளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே சுடுதண்ணியில் போட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி கூடயே 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற மசாலா எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுறலாம். மசாலாலாம் நல்லா கரைஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். புளியோடையே வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சி வைக்கிற குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். புளி மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ ஸ்டெய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்சதோ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும், இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும். 10 பல் பூண்டு 1/2 உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் இருக்க எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இன்னமும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்கான ஸ்டேஜுக்கு வரும்பொழுது நம்ம மீன் போடலாம். குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. நல்லா கொதித்தோம். ஃபஸ்ட்டு இருந்து தண்ணியை விட இப்போ நல்லா சுண்டிருச்சு. இப்போ மீன் சேர்த்துடலாம். மீன் மொத்தமாக ஒரே இடத்துல போடாமல் அங்கங்கே தள்ளி தள்ளி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. மீன் எல்லாமே புண்டு போயிடும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும், போதும். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். குழம்புல இருக்க எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது குழம்பு அந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து செஞ்சதில். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் மத்தி மீன் குழம்பு செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம கோமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.